ஹாய் ஆல், நான் ஹேமா, ஹேமா சொல்யூஷன்ஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ஹாஸ்பிட்டாலிட்டியில ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பேசுறது கிஃப்ட் கிவிங் எக்ஸசைஸ். நம்ம யார் வீட்டுக்கார போறோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஹேபிட் இருக்கு. என்ன ஹேபிட்? அவங்களுக்கு வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோட போகாம அவங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயத்த வாங்கிட்டு போற ஹேபிட் அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு நல்ல பெரிய ஷாப்பிங் கடையா பார்த்து போய் நிறைய வாங்கிட்டு, அவங்களுக்கு பெரிய கவர்ல புதுசு புதுசா நிறைய விஷயங்கள், ஹார்லிக்ஸ் மாதிரியான சப்ளிமெண்டரி, காம்ப்ளிமெண்டரி, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை நம்ம வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். ஓகே, நம்ம இவ்வளோ நாளாக இதை செஞ்சுட்டு இருக்கோம், ஆனால் இது உண்மையிலேயே சரியான ஒரு விஷயமா அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசிச்சு பார்ப்போமா. நம்மள எத்தனை பேருக்கு உண்மையிலேயே நம்ம கொடுக்குற கிஃப்ட், அதாவது நம்ம கொடுக்குற வாங்கிட்டு போகிற பொருள், சாப்பிட்ற மாதிரியான பொருளாக இருக்கலாம், அவங்க உடுத்திக்கிற மாதிரியான பொருளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, அது வந்து உண்மையிலேயே நல்ல பொருள் அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது கேரண்டி இருக்கா? நம்மளால உண்மையிலேயே சொல்ல முடியுமா, ஐயோ இந்த கேக் ரொம்ப நல்ல கேக்குங்க, இதுல நாங்க மார்ஜரின் சேர்க்கவே இல்லை, வெறும் பட்டர் தான் அப்படின்னு கடைக்காரர் உண்மையிலேயே உங்ககிட்ட உண்மையை சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? சான்ஸே இல்லை. அப்படியே அவர் சொன்னாலும் அதுல எத்தனை பர்சன்ட் உண்மை இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே வணிகம் தான், அது நமக்கும் நல்லாவே தெரியும். ஆனாலும் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு. யார் வீட்டுக்காவது போகும்போது வெறும் கையோட போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அதையும் தாண்டி நமக்கு இருக்கிறது ஒரு பெரிய சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை எந்த ஒரு வேலையும் செய்யாம நேரடியாக ஒரு கவர் வாங்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க நம்மளை பத்தி உயர்வா நினைப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்குது. இது உண்மையிலேயே சரிதானா அப்படிங்கிறத யோசிப்போம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய பெரியம்மா, சித்தி, மாமா, அத்தை, இந்த மாதிரிலாம் உறவுகள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வந்த ஏதாவது ஒரு பொருளை நம்மளுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு தீபாவளிக்கும் பக்ஷணம் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்டை தேடி வந்திருக்கோம். நம்மளுடைய சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து ஒவ்வொரு தடவை பொங்கல் அப்படின்னு சொன்னால் புது அரிசி எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களே தயாரிச்சு இல்லை அவங்களே செஞ்ச பொருள் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர யாரும் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குற பழக்கம் கிடையாது. இன்னைக்கான எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னா, முழுக்க முழுக்க வணிகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை தான் நம்மளை வந்து பின்பற்றிட்டு வரோம். இது சரிதானா? இப்படியே நம்ம எவ்வளோ நாளைக்கு நம்மளை நம்மளே ஏமாத்திக்க போறோம் நம்ம செய்யறது சரின்னு கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு நமக்கே தெரியாம அவங்களுக்கு கிட்டது தாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயத்த எனக்கு ரீசண்டா ஒரு நண்பர் ஒருத்தர் சுட்டி காட்டினப்ப உண்மையிலேயே மனசு கஷ்டமா இருந்தது. ஆனால் நானும் கேட்டேன், எப்படிங்க அதுக்காக நம்ம வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தரையும் சமைச்சா எடுத்துகிட்டு போக முடியும், அப்படியே இருந்தாலும் எத்தனை பேருக்கு நம்மளுடைய சமையல் பிடிக்க போகுது, எதுக்கு நம்மளுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு. அவர் சொன்னால் அதை சமைச்சு தான் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை, ஏதாவது அவங்களுக்கு தேவையான பொருளை உங்கள் கையால் நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க போதும், ரொம்ப கஷ்டம் கூட வேண்டாங்க. வெறும் பழம் வாங்கிட்டு போகிறதுக்கு பதிலாக அந்த பழத்தை நல்லா கட் பண்ணி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுட்டு போய் கொடுக்கலாமே, ரொம்ப கஷ்டம் கூட வேண்டாங்க. நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போது நிச்சயமாக அவங்க உங்களுக்கு செஞ்சு தரப்போவாங்க, ஏதாவது ஒரு சாப்பிட்ற பண்டமோ இல்லை ஏதோ ஒன்று, அதை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து பாதிக்கு பாதி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாமே, அங்கே போய் மீதி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாமே அவங்களோட சேர்ந்து. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நம்ம சைட்லேருந்து எடுக்கும் போது நம்மளுக்கும் தெரியாமல் நம்ம அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான பார்ட் ஆகிடும். எப்போ நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு போக ஆரம்பிக்கிறோமோ அதுலேருந்து அன்பு பெருசாக தெரியறது இல்லைங்க, அதுலேருந்து விலை மட்டும்தான் நம்மளுக்கு பெருசாக தெரியுது. ஏன்னா நம்ம பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம், 100 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கினா போதும், 200 ரூபாய்க்கு வாங்கினா போதும், 1000 ரூபாய்க்கு வாங்கினா போதும். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நம்ம கையால் செஞ்சுட்டு போகும்போது அதோடைய விலை கம்மியாக இருக்கலாங்க, முன்ன பின்னே கூட இருக்கலாம், ஆனால் அன்புங்கிறது பல மடங்கு பெருசாக இருக்கும். இனிமேட்டு அடுத்தது யார் வீட்டுக்காரர் அவங்க போகும்போது இந்த தாட் பற்றி ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்து அவங்களுக்கு உபயோகமான பொருளை நம்ம கையால் ஏதாவது செஞ்சு கொண்டு போய் கொடுக்க முடியும்னா ட்ரை பண்ணி பாருங்களேன். சும்மா ஒரு ஸ்டெப் தான், ஆனால் இதுலேயும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? தேங்க்யூ ஸோ மச், பாய்.